ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்கண்டு பால் பொங்கல். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு அந்த கிளாஸ் அளவுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் வெறும் பால் மட்டும்தான் ஊற்றிக்கிறோம். அந்த கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி பால் ஊற்றுறதுக்கு நாலு கிளாஸ் ஊற்றிருக்கிறேன். நல்லா குழைவாக வரணுன்றதுனால பால் பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு குக்கர் மூடி ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஒரு நாலு அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கல்கண்டு ஒரு 400 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். நல்லா கெட்டி கெட்டியாக இருக்கும். அதை நல்லா அசுக்கிட்டு பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். சாதம் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ கல்கண்டு வந்து நல்லா நுணுக்கி வச்சுருக்கிறேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதோட சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். சூட்டோட கிண்டும் போது நல்லா மெல்ட் ஆகி லூஸ் ஆகிடும் எல்லாம் சாதம். கல்கண்டு நல்லா கரைஞ்சி வந்துடும். நம்ம எப்போதும் வெல்லம் சேர்த்து தான் நம்ம செய்வோம். அதுக்கு நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்குவோம். ஆனால் அந்த கல்கண்டு பொங்கலுக்கு வந்து பாசிப்பருப்பு தேவையில்லை. நல்லா குழைவாக இந்த மாதிரி கிண்டிக்கலாம். அந்த கல்கண்டு கரையிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு 50 ml வரைக்கும் நெய் சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த பால்லேயே வந்து அந்த அரிசி வேகிறதுனால நெய் அளவு அதிகமாக தேவைப்படாது. சூடு எண்ணெய்தும் முந்திரி பருப்பு சேர்த்து அதோட வறுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம வந்து வெள்ளத்தில் தான் நம்ம பொங்கல் செய்வோம். இது வந்து கல்கண்டில் வித்தியாசமாக பொங்கல் செஞ்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததும் அந்த பொங்கலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாலில் வந்ததுனால நம்மளுக்கு நெய் கொஞ்சமாகவே ஊற்றிக்கிட்டால் போதும். ஏலக்காவை 4 பீஸ் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கல்கண்டு வச்சு பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.